பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்களுடைய அனுபவங்கள் என்ன என்பதை பற்றியும் பார்க்கலாம். நம் விடியலை வாணிகேஷன் அடுத்த பகுதியாக வரவேற்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கங்களின் பொதுச் செயலாளர், ஜாக்டோ அமைப்பின் உயர்நிலை குழு உறுப்பினர் திரு க மீனாட்சி சுந்தரம் அவர்கள். கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதிலையும் ஆசிரியர் பணி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, ஒவ்வொரு முறை தலைவர் கலைஞர் அவர்களோட ஆட்சி காலத்திலையும் அவரோட நிலைப்பாடு எப்படி மேம்பாடு அடைஞ்சது, இந்த 4.5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு இருக்கிற நிலைப்பாடு என்ன, இப்படி பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜாக்டோ அமைப்போட உயர்நிலை குழு உறுப்பினரா, தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சங்கங்களின் பொதுச் செயலாளரா, முதல்ல உங்களை எங்கள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஆசிரியர் சங்கம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கல்வி எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், அதிலையும் ஆசிரியர் பணி எந்த அளவுக்கு ஒரு புனிதமான பணி, பல மாணவர்களை பல பதவியில் இருக்கிற இன்னைக்கு பெரியவர்கள்லாம் அவங்களோட ஆசிரியரோட எந்த அளவுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையோடு இருக்காங்க, அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இன்னைக்கு தங்களோட அடிப்படை தேவைகளையோ பூர்த்தி செய்கிறதுக்கு கூட வீதியில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறதுனாலையும், அமைப்பு ரீதியாக நீங்கள் அந்த போராட்டத்தில் எந்த அளவுக்கு கலந்துக்கிறீங்க, இந்த 4.5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் ஆசிரியர்கள் நிலைப்பாடு எப்படி இருக்கு, கலைஞர் ஆட்சி பொறுப்பு எடுக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, இப்படி பல விஷயங்களை எங்க நேர்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். இது எல்லாத்த பற்றியும் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஒவ்வொரு முறை தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வரும்போதும் கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி அவர் கையாண்டாரு அப்படிங்கிறத பத்தி உங்க மூலமா தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் சார். முதல்ல நீங்க ஆசிரியர் சங்கம் அப்படின்னு சொன்னீங்க, அது பொதுவான வார்த்தை. என்னுடைய அமைப்பு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் அப்படிங்கிறது. இந்த அமைப்பே கலைஞர் தொடங்கிய அமைப்பு, தொடக்கி வைத்த அமைப்பு 1973. அப்போதிருந்து அதனுடைய பொதுச் செயலாளராக நான் இருந்துகிட்ருக்கிறேன். நான் தொடக்கப்பள்ளி ஆசிரியர், அதுக்கப்புறம் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், அதற்கு பிறகு மேலவை உறுப்பினராக வந்துட்டேன். ஆசிரியர் தொகுதியில் போட்டிட்டு மேலே உறுப்பினராக வந்துட்டேன். அப்புறம் நான் பணிக்கு போகலை. பட் ஆசிரியர்களுக்காக அன்று முதல் இன்று வரை நான் வந்து உழைத்து கொண்டிருக்கிறேன். ஆசிரியர் சமுதாயத்தை இன்றைக்கி முன்னேற்றம் அடைந்திருக்குன்னா அதுக்கு காரணம் கலைஞர். அதே நேரத்தில் அதை பெற்றுத்தருவதற்குரிய ஒரு டூலாக நான் பயன்பட்டிருக்கேன் இந்த இதில். அதனால தான் இன்றைக்கி ஆசிரியர்கள் பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வறுமையில் இருந்தாங்க ஆசிரியர்கள்லாம். கல்லைத்தான், மண்ணைத்தான், காய்ச்சித்தான், குடிக்கத்தான், கற்பித்தானா என்று வறுமைப்பாட்டு பாடிக்கொண்டிருந்த ஆசிரியர் சமுதாயம் இன்றைக்கு வருமான வரி கட்டக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்ந்திருக்கு இன்றைக்கி அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் கலைஞர் தான், அதுக்கு காரணம் ஆசிரியர் மன்றம் தான். அதை ரெண்டையும் உங்களுக்கு முதல்ல சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். பொதுவாக காமராஜர் காலத்தில் பள்ளிகளை திறக்கணுங்கிற, அதிகமாக மாணவர்களுக்கு கல்வி போட்டணுங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு அவர் சில பள்ளிகளை எல்லாம் திறந்து அதற்குரிய சாதனங்களெல்லாம் ஏற்பாடு செய்தார். ஆசிரியர்களை பொறுத்தவரையில் அந்த நேரத்தில் பற்றாக்குறை இருந்த காரணத்தினால என்ன செய்தார்னா, 8வது படித்தவர்களெல்லாம் ஆசிரியராக்கினார். 1 முதல் 5 வரை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியராக 8வது படித்த, அதுக்கு ஹையர் கிரேடுன்னு பேர் அவர்களை உருவாக்கினார். அதற்கு பிறகு செகண்ட் கிரேடு, அதுக்கப்புறம் பிடி, அதுக்கப்புறம் பிஜி டீச்சர், இப்படியே உடனே உயர்ந்துட்டு போகுது. தொடக்கப்பள்ளியில் அதை உருவாக்கினார். அதை தான் அவர் செய்ய முடிந்தது. ஆனால் அதற்கு பிறகு பழைய காலத்தில் சொல்லுவாங்க, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு. ஆனால் கலைஞர் செய்தது என்னென்னா, கல்வி இல்லா ஊரில் கால் பதிக்க வேண்டாம் அப்படிங்கிற முறையில் இவர் ஊருக்கூறு பள்ளியை திறந்தது இவர் தான். இவர் தான் மிக அதிகமான பள்ளிக்கூடங்களை திறந்தது. கலைஞர் தான், கலைஞருடைய ஆட்சியில் தான் அவர் அந்த 5 முறை ஆட்சி செய்திருக்காருன்னா, ஒவ்வொரு முறையும் ஒரு டெவலப்மெண்ட் அதில் வந்திருக்கு. ஒவ்வொரு விஷயத்துலேயும் 1 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை அல்லது மேல்நிலைப்பள்ளி, அதுக்கப்புறம் டாலுக் ஹெட் குவார்ட்டரில் ஒரு கல்லூரி. ஆக இந்த மாதிரியான இதில் படிப்படியாக அந்த கல்வி நிலையங்களை உருவாக்குனதில்
தலை சிறந்த ஒரு சாதனையை சாதித்தது தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அதே நேரத்தில் இந்த ஒன்றிலிருந்து ஐந்து வரையில் முதல்ல ஃப்ரீயாக, அதாவது கட்டணக்கல்வி இல்லாமல் நடத்தினாங்க அரசு பள்ளியில். அதற்கு பிறகு அஞ்சு முதல் பத்து வரையில் எக்ஸ்பேண்ட் பண்ணார். அதற்கு பிறகு பத்துலேருந்து பன்னெண்டு இவர் காலத்திலாம் நடந்தது. பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி, இதை கொண்டு வந்ததும் தலைவருடைய தலைவர் கலைஞர் தான். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கிராமப்புற மாணவர்கள் வந்து நகர்ப்புறத்தில் வந்து படிக்கிறதுக்கு வருவதற்கு கல்லூரிகள்லாம் இப்போ மிக குறைவாக இருந்த காரணத்தினால் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது கிராமப்புறத்தில் பெறக்கூடிய அறிவு குறைவாக இருக்கும், பட்டறிவு குறைவாக இருக்கும், நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு செய்து கொடுத்தார். எந்த ஒரு நிலையிலையும் கல்லூரியிலெல்லாம் 15 விழுக்காடு இடஒதுக்கீடு. இதெல்லாம் செய்தது மட்டுமல்ல, படிப்பு உதவித்தொகை, அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மலைவாழ் மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், இவர்களுக்கு எல்லாமே படிப்பு உதவி தொகை கொடுக்கறதுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் தான் ஏற்பாடு செய்தார். அப்படி ஏற்பாடு செய்து ஒரு அதில் அதை அந்த மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு ஆர்வம் உண்டாக்குறதுக்கும் அது சிரமமில்லாமல் அவர்கள் படிப்பதற்கான ஒரு வழிவகையும் அவர் தான் செய்தார். அவருடைய பெயருக்கு ஏற்றவாறு அந்த கருணை உள்ளம் ரொம்ப அதிகம் அவருக்கு. அதனால் அவர் இந்த மாணவர்களை உற்சாகமூட்டுவதற்காக 10வது வகுப்பு, 12வது வகுப்பு இந்த வகுப்புகளில் முதல் வரிசையில் அதிக மதிப்பெண் பெற்று முதல் வரிசையில் வரக்கூடிய மூன்று மாணவர்களை தேர்ந்தெடுத்து, மூன்று மாணவர்களாக ஒவ்வொரு பாடத்துக்கும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பரிசளிக்கிறது, ஊக்கமூட்டுறது அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை தலைவர் கலைஞர் தான் உண்டாக்கினார். நான் வந்து ராஜாஜி காலத்தில் இருந்து முதலமைச்சர்களை சந்தித்தவன். என் வயசு ரொம்ப அதிகம், வந்து ராஜாஜி காலத்திலே சந்தித்தவன். ஆனால் மற்றவர்கள் சிந்திக்காததை சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் நான் பார்த்த வகையில், நான் ஏதோ வேணுங்கிறதுக்காக சொல்லலை, பொதுப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் காலத்தில் நடந்த அந்த உற்சாகமும் ஊக்கமுற்ற அந்த வகையும் வேறு காலத்தில் நடைபெறல. பட்டதாரி இல்லாத முதல் பட்டதாரியாக வரக்கூடிய ஒரு குடும்பத்தில் படிப்பேறிவே இல்லாமல் இருந்து அதற்கு பிறகு படிக்க ஆரம்பித்து முதல் பட்டதாரியாக ஒருத்தர் படிக்க வர்றாருன்னு சொன்னால் அவருக்கு வந்து சலுகை கொடுத்தது முதல் பட்டதாரிக்கு அரசு செலவிலேயே படிப்பு, எந்த படிப்பு படித்தாலும் கடைசி வரையில் அரசு செலவே இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பு கொடுத்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அந்த அதுபோல் அந்த பட்டதாரிகள்லேயே தொழில் பிரிவுகளில் போய் சேர்றவங்க இருக்கிறாங்கல்ல, தொழில் பாலிடெக்னிக்கு அல்லது இன்ஜினியரிங் காலேஜ் இப்படி இருக்கக்கூடிய இதுக்கு போய் அவங்க சேர்றவங்களுக்கும் 1996 முதலே அந்த அவங்களுக்கு அதை இலவசமாக்கி அவர்களுக்கு அதை செலவை ஏற்று அரசியை ஏற்று செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்புறம் நுழைவுத் தேர்வுன்னு வச்சு இந்த மேட்டுக்குடியினர் ஏற்பாடு செய்தது அது எதுனா நுழைவுத் தேர்வு அப்படின்னு வச்சு வடிகட்டுறதுக்காக, அதாவது படித்த சமுதாயத்திலேருந்து வரக்கூடியவங்க அந்த தேர்வை எழுதி சுலபமாக பாஸ் பண்ண முடியும். முதல் முதல்ல படிச்சுட்டு வர்றவங்க, கிராமப்புறத்துலேருந்து வர்றவங்க அதில் அந்த அவர்களோடு போட்டி போட முடியாது. ஆகவே அந்த நுழைவுத் தேர்வு மூலமாக கிராமப்புற மாணவர்களையும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்ட மாணவர்களையும் தடை செய்து கொண்டிருந்த அந்த நிலையை மாற்றி இவர் நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணுறதுக்கான அந்த முயற்சியை எடுக்கணும் அதில் வெற்றி பெற்றார். அது மாணவர்களுக்கு செய்ததில் அது மிகப்பெரிய ஒரு செயலாகும். அதுக்கப்புறம் அந்த மேல்நிலை பள்ளியில் கணினி வகுப்பை கொண்டு வந்தது தலைவர் தான். முத முதல்ல லேப்டாப் கொடுக்க ஆரம்பித்தது இவர் தான். ஆனால் அப்போ வந்து லேப்டாப்பில் இவர் படம் போட்டுக்கலை, பட் லேப்டாப் கொடுக்க ஆரம்பித்தது இவர் தான். அதுபோல் அதையெல்லாம் செய்தார். அப்புறம் தீவிர கல்வி திட்டம்னு கொண்டு வந்து 100% 100% மாணவர்களையும் பள்ளியில் சேர்க்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதில் வந்து அவர் வெற்றி பெற்றார். அந்த மாதிரி அவர் செய்தார். ஆக மாணவர்களுக்கு பொறுத்த வரையில் இந்த இப்போ வச்சுங்க அந்த பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் முற்றோதல் அப்படின்னு கொண்டு வந்தார். அதில் வந்து இப்போ அதில் 1330 திருக்குறளையும் ஒருவர் படித்து அதை மனப்பாடம் செய்து ஒரு மாணவரை ஒப்பித்தாருன்னு சொன்னால் அவருக்கு பரிசு கொடுக்குற திட்டம் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இப்போ கூட
இவர் ஆட்சியில் இல்லாத இருந்தாலும் கூட பாவேந்தர் பாட்டுகளை இப்போ வந்து அதை ஒப்பிக்கிற அந்த இதை வந்து இவர் செய்துக்கிட்டு இருக்கிறார். அந்த தமிழை வளர்ப்பதற்கும் கல்வியை வளர்ப்பதற்கும் மாணவர்கள் மத்தியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் இவர் தான், நம்முடைய கலைஞர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியர்களை பொறுத்த வரையில் நீங்கள் வந்து ஒரு காலத்தில் நான் வந்து ஒரு செகண்ட் கிரேட் டீச்சராக நான் சேரும்பொழுது என்னுடைய சம்பளம் 40 ரூபா, வெறும் 40 ரூபா, 21 ரூபா அலவன்ஸ், 61 ரூபா தான் சம்பளம். என்னால் ஒரு சைக்கிள் வாங்க முடியாது, சாதாரண சைக்கிள், மிதிவண்டி. அந்த மிதிவண்டி கூட என்னால் வாங்க முடியாத அளவுக்கு நான் வறுமையில் இருந்தவன். ஆனால் இவர் வந்ததற்கு பின்ன தான் ஒவ்வொரு பே கமிஷன் வரும்பொழுதும், இந்த மத்திய அரசிலிருந்து ஒவ்வொரு பே கமிஷன் வரும்பொழுதும் இவர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கடைசி அளவில் 5வது பே கமிஷனில் அவர் இந்த மத்திய அரசுக்கு கொடுத்த ஊதியத்தை அப்படியே இவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு ஒரு திட்டத்தை நாங்கள்லாம் வற்புறுத்தி அவரை கேட்டோம். அது மாதிரி மத்திய அரசில் கொடுக்குற ஊதியத்தை ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். தலைவர்கிட்ட வந்து நாங்கள் சொல்லாத கோரிக்கைகளில், கேட்காத கோரிக்கைகளில், அது பூரா அவர் ஒன்று ஒன்றா செய்துட்டு வந்து ஊதியத்தை இன்றைக்கி உயர்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அதுதான் நானும் கேட்கணும்னு வந்தேன். இந்த அளவுக்கு ஒரு மதிப்பும் மரியாதைக்குரிய ஒரு இடத்துல வந்து வச்சுருந்த ஆசிரியர்களோட நிலைப்பாடு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்த்தா, அவங்களோட ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்க வீதியில் இறங்கி அரசுக்கு எதிராக கோரிக்கைகள், போராட்டங்கள் நடத்துகிற ஒரு நிலைப்பாடை நம்ம பார்க்குறோம். இந்த 4.5 கால அதிமுக ஆட்சியில் ஆசிரியர்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குது? ஆசிரியர்களை மதிக்கிறதே இல்லை. முதல்ல ஆசிரியர்கள் தான் எந்த துறை முன்னேற்றத்திற்கும் அடிப்படையானது கல்வித்துறை தான். கல்வித்துறையும் கல்வியும் மருத்துவமும் தான் மிக முக்கியமான துறைகளாகும். ஆக இந்த கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியரை இந்த அரசு கொஞ்சம் கூட மறுக்கலை. அதாவது அந்த எம்ஜிஆர் காலத்திலையும் அப்படி தான் இருந்தது, இப்போ இருக்கிற அம்மையார் காலத்திலையும் அப்படி தான் இருக்குது. ஆகவே அவங்க மதிக்கிறதே இல்லை. அது மட்டும் இல்லை, எங்கக்கிட்ட இருந்த பல நாங்கள் பெற்றிருந்த தலைவர் தந்திருந்த பல்வேறு விதமான சலுகைகளை எல்லாம் பறித்தவங்க இந்த அம்மா. போன 2002-2006 வரையில் ஒரு போராட்டம் நடந்தது, நீங்கள் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். அப்போது நாங்கள் ஒன்றும் புது கோரிக்கை வைக்கலை. இருந்ததை எங்கிட்ட போனஸை பறித்தாங்க, அப்புறம் டிஏயை வந்து குறைச்சாங்க, இப்படி ஒன்று ஒன்றா இவங்க செய்துட்டு வந்தாங்க. செய்துட்டு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, 96% பேர் ஆசிரியர்கள் இருக்காங்க மக்கள் தொகையில், 96% வருமானத்தை 2% இருக்கக்கூடிய ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கு நான் தர வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு குற்றம் சுமட்டினாங்க. அது பொதுமக்கள் மத்தியில் எங்களை பற்றி குறையாக சொன்னாங்க. அதாவது நாங்கள் சாப்பிட்டுறோம் அந்த பணமெல்லாம் அப்படிங்கிறது மாதிரி. அதை வந்து தலைவர் தான் அதுக்கு பதில் சொன்னார். வந்து அப்போ வந்து எங்களை சிறையில் வச்சுட்டாங்க. அந்த போராட்டம் நடத்தும்போது நான் பொழுது சிறையில் இருந்தோம். அப்போ தலைவர் தான் வெளியிலேருந்து பதில் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு திட்டம்னு சொன்னால் அந்த திட்டத்துக்கு என்னென்ன நம்ம செலவு பண்ணுறோம், அதில் அந்த ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸோ அல்லது வந்து அரசு அலுவலரோ அவருடைய ஊதியமோ அந்த திட்டத்தில் அந்த பணத்தில் செலவில் சேர்ந்தது தானே தவிர, இவர்களை தனியாக பிரித்து பார்த்து 2% அவங்களுக்கு வந்து இவ்வளோ கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இதுக்கு இவர் அப்படி தான் அவர் தான் பதில் சொன்னார். அப்புறம் அந்த 2%க்கு இன்னொரு பதில் கூட சொன்னார் எங்களுக்கு, நாங்கள் உள்ளே இருக்கிறோம், ஒன்றும் பதில் சொல்ல முடியல, நாங்கள் கொடுக்குற அறிக்கை வெளியில் வராது. ஆக தலைவர் அவர்கள் என்ன செய்தார், அவரே போராட்ட வீரர் மாதிரியே இருந்து எங்களுக்கு காப்பாற்றினார். என்ன சொன்னார் தெரியுமா, இந்த 2%க்கு ஒரு மனிதனுடைய உடம்பு எடை ஒரு 80 இருக்கலாம், அல்லது 90 இருக்கலாம், இல்லை ஒரு 70 இருக்கலாம், ஆனால் அந்த மனிதனுடைய மூளையினுடைய எடை அரை அல்லது ஒரு கிலோ தான் இருக்கலாம். ஆகவே இது 1/2 கிலோ தானே அப்படின்னு சொல்லி மூளையை தூக்கி எறிஞ்சிடலாமா அப்படின்னு கேட்டார். இந்த 2%ன்னு சொல்லி அவங்களுக்கு இது செய்தீங்க அப்படிங்கிற சொல்கிறதுக்கு அதுக்கு இவர் கேட்ட கேள்வி அந்த மாதிரி கேட்டார். அதுக்கு பதில் சொல்ல முடியல இந்த அம்மாவால். ஆக இப்படி எங்களை படாத பாடுபடுத்தினது இந்த அந்த அம்மா. அதுக்கெல்லாம் பிறகு உச்சநீதிமன்றத்துக்கே இவர் தான் போனார். நாங்கள்லாம் எல்லோரும் ஒன்றே இருக்கோம், ஒரே கையெழுத்தில் 1700 ஆசிரியர்களை, அரசு ஊழியர் ஆசிரியர் 1700 பேரை ஒரே கையெழுத்தில் டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதாவது சுத்தமாக வேலையை விட்டே நீக்கினாங்க. 800,000 பேரை பிடிச்சி ஒரே இரவில் உள்ளே கொண்டு வச்சாங்க. இந்த அக்கிரமம்லாம் இந்த அம்மா பண்ணாங்க. போன ஆட்சியில் அவங்க பண்ணாங்க. அப்படி பண்ணி ஒன்று ஒன்று, அதாவது நடு ராத்திரியில் வந்து வீட்டை காலி பண்ணி இந்த பட்டின பக்கத்துல எல்லாம்
கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்காங்கல்ல, அந்த வீட்டையெல்லாம் காலி பண்ணி வெளியில் வா அப்படின்னு சொல்லிவிட்டு கதவை பூட்டிக்கிட்டு ரோட்டில் விட்டாங்க. அந்த அவனுடைய மனைவி கணவன்மாரெல்லாம் சிறையில் இருக்காங்க, மனைவி குழந்தைகளை வெளியில் அனுப்புனாங்க. அவ்வளவு அக்கிரமமான ஒரு ஆட்சி, அதாவது ஒரு கருணை இல்லாத ஆட்சி இந்த ஆட்சியாக இருந்தது. கருணைக்கு ஒரு எடுத்துக்காட்டு காட்டணும்னா அது தலைவர் கலைஞர் தான் சொல்லணும். எப்படின்னா, பழைய காலத்தில் நம்ம வந்து அவங்கள என்ன சொல்லுவோம், அங்கு அறவாணிகள், அது பேரை வந்து திருநங்கையர்னு மாற்றினார். அறவாணிகள்னால் கேவலமாகவே நினைப்பாங்க, அவங்கள திருநங்கையர்னு மாற்றினது நம்முடைய தலைவர் தான். நீங்கள் அதாவது அந்த கருணை உள்ளத்தை அதில் நீங்கள் பார்க்கணும். அது எப்படி அவர் வந்து அது ஒரு தன்னை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை அவர்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பேரை மாற்றினார். நீங்கள் பார்க்கணும், அதுக்கு ஒரு சில சலுகைகள் தந்தார். அதுபோல் நொண்டி மொடன்னு சொல்லிட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாற்றி மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு பேர் வச்சார். அந்த 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 மாற்றுத்திறனாளிகள்னு சொன்னால் அவர் திறமை படைத்தவனே ஒரு தனி ஒரு சக்தி அவனுக்கே ஏற்படும். அப்போ அதை செய்தார்கள். அதுபோலவே நரிக்குறவர்கள் அப்படிங்கிறத நெறிக்குறவர்கள்னார், நெறிக்குறவர்கள்னு எழுதினார். அதாவது ஒரு சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா அந்த கேம்ப் பண்ணியிருந்த இடத்துக்கு ஆண் பெண் எல்லோரும் வந்து சேர்ந்துடணும். லேட்டாக வந்தாங்கன்னா அவங்களை தள்ளி வச்சுருவாங்க ஜாதியிலிருந்து. அது ஒரு நெறி, அது ஒரு சட்டம் மாதிரி, விதி மாதிரி வச்சுருந்தாங்க அவங்க. ஆகவே அது நெறிக்குறவர்களை தவிர நெறிக்குறவர்கள் அல்ல அப்படின்னு அவர் சொன்னார். இப்படி ஒவ்வொரு சமுதாயம், ஆசிரியரை பார்த்தா ஆசிரியர் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு, அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முதல் முறை ஒரு ஆட்சியில் வந்தபோது நாங்கள் எங்கே இருந்தோம்னு சொன்னால், அரசு ஊழியர்களை விட, அதாவது ஒரு எல்டிசியை விட கீழே சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம். நாங்கள் முதல்ல கேட்டோம் இவர்கிட்ட, எங்களுக்கு அவங்களோட கொண்டாந்து வைங்கன்னு கொண்டாந்து வச்சார், சம்பளத்தை உண்டாக்குனார். அதுக்கப்புறம் அடுத்த முறை அவர் வந்தபோது போனஸ் கேட்டோம், அதை கொடுத்தார். அதற்கு அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தபோது மத்திய அரசுக்கு நிகரா சம்பளம் கேட்டோம், அதை கொடுத்தார். ஆக ஒன்றொன்றும் நாங்கள் கேட்டதெல்லாம் இல்லை என்று சொல்லாத அட்சய பத்திரத்திலேருந்து மணிமேகலை கொடுத்தது மாதிரி இவர் நாங்கள் கேட்குறதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அந்த கலைஞருடைய ஆட்சி. இந்த நாங்கள் இன்றைக்கி முன்னேறி இருக்கிறோம்னா, இங்கே சமுதாயம் ஆசிரியர் அரசுடைய ரெண்டு சமுதாயம் முன்னேறி இருக்கிறோம், பொருளாதாரத்தில் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறோம், கொஞ்சம் மற்ற மக்கள் மத்தியில் ஒரு மதிப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு பழைய காலத்தில் ஆசிரியர்னால் பொண்ணே கொடுக்க மாட்டான், கல்யாணத்துக்கு கூட பொண்ணு கொடுக்க மாட்டான். ஆசிரியர் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டான் ஆணும். அது மாதிரி வந்து ஒரு நிலைமை இருந்தது. இப்போது ஆசிரியராக இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ரெண்டு பேரும் ஆசிரியராக இருந்துட்டாங்கன்னா அவங்க கெசட்டட்ஸ் மேலே சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதை ஏற்படுத்தி தந்ததே கலைஞர் தான். அது மாதிரி இவர் காலத்தில் கல்வியும் உயர்ந்தது, அதுலேயும் வந்து தாழ்த்தப்பட்டவர், பிற்படுத்தப்பட்டவர், கிராமப்புற மாணவர்கள், அது முதல் பட்டதாரி, இப்படி ஒவ்வொரு வகையிலேயும் அவர்களெல்லாம் மேலே வருவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. ஆனால் இந்த ஆசிரியருடைய வாழ்வும் பொருளாதார நிலையும் உயர்ந்தது. ஆனால் இந்த அம்மா எல்லாத்தையும் பறித்தாங்க, பறித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அதுக்காக நாங்கள் நீதிமன்றத்துக்கு போக முடியல. நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு கூட போனார். நம்முடைய தொழிற்சங்க தலைவர் குப்புசாமி இருந்தார்ல, அவர் மூலமாக அங்கே அவர் எம்பியாக இருந்தபோது அங்கே வந்து அல்லி அர்ஜுனான்னு அந்த வழக்கறிஞரை வச்சு அங்கே எங்களுக்காக வாதிட்டு இந்த டிஸ்மிஸ் செய்யப்பட்டதை எங்களுடைய உத்தியோக வேலையை வாங்கி கொடுத்தவரே தலைவர் தான் மீண்டும். அது மாதிரி வாங்கி கொடுத்தார். நாங்கள் காலங்காலத்துக்குமே நான் சொல்கிறது எங்கேயாவது இதில் மேடைகளில் பேசும்போது கூட இறை பக்தி, இறை நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஆனால் கலைஞரை நம்ம இறையாக கருதணும். வீட்டில் அப்பா அம்மா படத்தோடு அவங்க படத்தையும் வச்சு வெளியில் போகும்போதும் ஒரு கும்பிடு போட்டு போகணும், வரும்போதும் ஒரு கும்பிடு போட்டு வரணும். ஐயா இன்னைக்கு போகிறேன், இன்றைக்கி வந்திருக்கேன், நல்ல காரியத்தை அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நன்றியை நாங்கள் செலுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு முதலமைச்சராக கலைஞர் தான் இருந்தார். அப்படின்னு வரும்போது மாற்றம், என்ன மாதிரியான கோரிக்கைகள் நீங்கள் முன்வைக்கிறீங்க, என்ன மாதிரியான ஒரு மாற்றம் இந்த துறையில் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? தமிழக அரசு 15 அம்ச கோரிக்கையை வச்சு நாங்கள் இப்போ போராட்டம் நடத்திட்டுருக்குறோம். அதில் தமிழ் வழி கல்வியை வற்புறுத்துகிறோம். ஆனால் ஆங்கிலத்தை வழி கல்வியை கொண்டு, தமிழ் வழி கல்வி கொண்டு வந்தார் கலைஞர். 10வது வகுப்பு வரையில் தமிழில் தான் கல்வி இருக்கணும். அப்படி கோர்ட்டில் நீதிமன்றத்துக்கு போய் அதை எடுத்து வாதாடிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவர் என்ன சொன்னார்னா, பாடமொழியாவது ஒரு மொழி தமிழ் இருக்கணும், அது தமிழையே கற்காமல் பள்ளி வந்து பட்டம் வாங்கிட்டு வெளியில் போயிடுறாங்க. பிற நாட்டுக்காரவங்க இங்கே வந்து படிச்சுட்டு தமிழே படிக்காமல்
பட்டம் வாங்கிட்டு போகிறாங்க, அது செய்யக்கூடாது அகவை படிக்கும்னு சொன்னால் அந்த தமிழ் வழி கல்வியை நாங்கள் வற்புறுத்துகிறோம். தகுதி தேர்வுன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. இப்போது இந்த தகுதி தேர்வு வச்சுருக்கிறதுக்கு அதை நாங்கள் வேண்டான்னு நாங்கள் அதை சொல்கிறோம். என்ன காரணம்னா, நாங்கள் ஏற்கனவே ஈராண்டு காலம் தகுதி பெற்றவர்கள், பயிற்சி பெற்று தகுதி பெற்றவர்கள், தகுதி பெற்றவங்க தான் இங்கே 800,000 பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணிவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறாங்க. அதை வச்சு தான் தலைவர் அவர்கள் அது கூட என்ன செய்தார்னா, பதிவு மூப்பு அடிப்படையில் அந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் உள்ள பதிவு மூப்பு அடிப்படையில் அந்த பணி வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தார். ஆனால் இவங்க இந்த கல்வி உரிமை சட்டம் வந்தது, அது மத்திய அரசு சொல்லுது, ஆகவே நாங்கள் தகுதி தேர்வு வைக்கிறோங்க அப்படின்னு இவங்க வைக்கிறாங்க. அது வைக்கிறதே தப்பு. என்ன காரணம்னா, எதற்காக வந்ததுன்னா, உத்தரப்பிரதேசம் இது இருக்க நம்ம குஜராத் இருக்குது, மோடி இன்னும் முதலமைச்சராக இருந்த போதே அந்த அந்த உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா, அது ஒரு வழக்கில் பயிற்சி பெறாத ஆசிரியர்களை பள்ளிகளில் போட்டு படிப்பையே பாழாக்கி விட்டது குஜராத் அரசு அப்படின்னு சொன்னார்கள். அது சொல்லியது, அது அந்த இதில் தீர்ப்பில் சொல்லியது. அதனால் அவருக்கே ஒரு குட்டு வச்சுது. இன்றைக்கும் கூட நேற்று முந்தா நாள் பத்திரிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சி பெறாதது கர்நாடகத்தில் 48% ஆசிரியர்கள் பயிற்சி பெறாதவே ஆசிரியராக இருக்காங்க. அப்புறம் இதில் குஜராத்தில் 16.97%, இந்த லட்சத்தீவில் 15.79%, ஒடிசாவில் 14.34%, பீகாரில் 14.47%. இது போல் அங்கே பயிற்சி பெறாத ஆசிரியர்களையே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் கல்வி பாழாகுது. அங்கே தகுதி தேர்வு வச்சு நடத்தி அவங்களுக்கு தகுதியை உண்டாக்கி பயிற்சி பிள்ளைக்கு பயிற்சி கொடுத்து போடுங்கன்னு தான் அந்த உரிமை சட்டத்தை சொல்லியிருக்கே தவிர, பயிற்சி பெற்று பதவி பெற்று வச்சுருக்கிறவங்களுக்கு போய் நடத்த சொல்லி சொல்லலை. இந்த அம்மா நடத்துறதுக்கு காரணம், மேட்டுக்குடியினர் மட்டுமே அந்த பொறுப்புக்கு வரணும் என்ற காரணத்தினால தான் நடத்துகிறாங்க. ஏன்னு கேட்டால், அவங்க வைக்கிற அந்த தேர்வில் நாங்கள் அவங்க சொல்கிற மார்க்கை வாங்கிட்டால் கூட அதுக்கு மேலே வெயிட்டேஜுங்கிறாங்க. இந்த வெயிட்டேஜ்னால் என்னன்னு கேட்டால், 10வதில் என்ன படி மார்க் வாங்கினேன், 12வதில் என்ன மார்க் வாங்கினேன், அந்த மார்க்குக்கெல்லாம் மார்க் போட்டு கொண்டு வரதுன்னா, அந்த முதலியார் வீட்டு பிள்ளைங்க, வெள்ளாடு பிள்ளைங்க, அந்த பிராமணர் வீட்டு பிள்ளைங்க, இவங்க தான் அந்த 90, 8, 80, 70 இருப்பாங்க. இவெல்லாம் பாஸ் மார்க் வாங்கிட்டு வந்திருப்பான். மற்றவன் இவன் வரவே முடியாது, ஆசிரியர் பணிக்கே வர முடியாது. ஆக இப்படி ஆசிரியர் பணிக்கே வர முடியாத ஒரு தேர்வை நடத்தி தமிழ்நாட்டு தமிழர்களை வெறுக்கிறார்கள். ஆகவே அது கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் அது அந்த அது ஒரு கோரிக்கை, மிக முக்கியமான கோரிக்கை. அதுபோல் இந்த மாதிரி இங்கே அந்த கல்வியை ஒரு கல்வி வாரியம் ஒன்று அமைத்து, கல்வியாளர்களை கொண்ட கல்வி வாரியம் அமைத்து, அவர்கள் கையிலேயே அந்த பொறுப்பை ஒப்படுத்த, கல்வியினுடைய பாடத்திட்டம் வகுப்பதிலிருந்து எல்லாவற்றையும் அரசியல் கலப்பு இல்லாமல் அவர்களே செய்து, நிதி மட்டும்தான் அரசு கொடுக்கணும், மற்ற இதில் அதுக்கு தலையிடக்கூடாது. அப்போ தான் அது கல்வி கல்வியாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடத்தில் ஒன்றே ஒன்று சொல்லி உங்களுக்கு நான் முடிச்சுக்கலான்னு கூட நினைக்கிறேன். என்ன தெரியுமா, 14 பொருள் நம்ம தலைவர் கொடுத்தார். என்ன கொடுத்தாரப்போ, இது உடை கொடுத்தார், சத்துணவு கொடுத்தார், லேப்டாப் கொடுத்தார், இப்படி எல்லா பொருளும் இது கொடுத்தார், தொலைக்காட்சி கொடுத்தார் பள்ளிக்கூடங்களுக்கு, ஆக எல்லாம் கொடுத்தார். ஆனால் அதில் அவர் படம் போடல, தமிழக அரசுன்னு தான் போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி 14 பொருள் கொடுக்குறாங்க. இந்த 14 பொருளை வாங்கி அதில் எல்லாத்துலேயும் இந்த அம்மையாருடைய படத்தை போட்டு, அதாவது விலையில்லா பொருளை கொடுத்து, விலையில்லா அரசியல் விமர்சனம், அரசியல் விமர்சனம் இல்லை, அரசியல் பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பாக, மாணவனை பாருங்கள், முதுகில் பைய போட்டு போகிறான், அதில் இருக்குது, தெருவிலையும் பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறான், வீட்லேயும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆக பள்ளி ஆசிரியர்கள் தான் அதை தூக்கிட்டு வந்து நாங்கள் கொடுக்குறோம், கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஆசிரியர்களையும் பள்ளி மாணவர்களையும் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துகிறது இந்த அரசு. அதை முதல்ல கைவிடணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா எங்கள்கிட்ட நீங்கள், நான் இப்போ போய் அரசியல் பேசுகிறேன், என்ன பணியில் இருக்கும்போது நீ அரசியல் பேசுகிறேன்னு நம்மளால் நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல, அவங்க இப்போ பணியில் இருக்கிறவங்கள அவங்களே அரசியல் பேச சொல்கிறது தானே இந்த பிரச்சனை. ஆக இந்த இதை எடுத்துடணும், அவங்க எடுக்கணும், முதல்ல எடுக்கணும், இதை முதல்ல எடுத்தாகணும். அப்புறம் இந்த ரெண்டு கோரிக்கையை நிறைவேற்றி ஆகணும். தமிழ் வழி கல்வி வரணும். அதுக்கு பிறகு மற்ற கோரிக்கைகள்லாம் இருக்குது, அந்த கோரிக்கைகள்லாம் அவங்க நிறைவேற்றணும். பள்ளிக்கூடங்களை பொறுத்தவரையில் அது பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன வசதி செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். கழிப்பறை இல்லாத பள்ளிக்கூடங்கள் எவ்வளோ இருக்குது தெரியுமா? அது விளையாடும் இடம் இல்லாத பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்குது. கழிப்பறை இல்லாத பள்ளிக்கூடம், விளையாடும் இடம் இல்லாத பள்ளிக்கூடம், நூல் நிலையம் இல்லாத பள்ளிக்கூடம், லேபு இல்லாமல் பள்ளிக்கூடம், இப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்கள்லாம் நிறையா அரசு பள்ளிக்கூடம் இருக்குது.
கிட்டத்தட்ட 1200 பள்ளிகளை இப்போ மூடியிருக்கிறாங்க. ஆனால் மூடு விழா நடத்தினது என்ன காரணம்னு சொன்னால், தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக இருக்காங்க. தனியார் பள்ளிகள் ஒரு அரசு பள்ளின்னா, அந்த அரசு பள்ளியை சுற்றி ஒரு 5-6 தனியார் பள்ளிகள் அங்கீகாரம் இல்லாமலே நடத்துகிறான். அவன் அங்கீகாரம் இல்லாமலே அதை நடத்துறதுக்கு அவனுக்கு துணி நடத்துகிறான். ஆனால் அந்த பிள்ளைங்களும் பரீட்சை எழுதுகிறான், அதை அலோவ் பண்ணுது. அப்போ அதிகாரிகளும் அதிகார வர்க்கத்தினர் அதுக்கெல்லாம் விதிமீறல் செய்வதற்கான வாய்ப்பை தேடி கொடுத்துட்டு அதுக்கு ஆதாயம் அடைகிறாங்க. அதனால தான் அந்த அரசு பள்ளியை வருகை குறையுது. அவன் வந்து கவர்ச்சியான கட்டடம் வச்சுருக்கிறான், எல்லா வசதியும் வச்சுருக்கிறான், ஏசி கூட வச்சுருக்கிறான், வேன் வச்சு அழைச்சிட்டு போகிறான். நான் எல்லா மாணவரையும் சேர்க்க மாட்டான், அவன் பெற்றோர் படித்தவங்களாக இருந்தால் தான் அவங்களுக்கு இன்டர்வியூ நடத்தி குழந்தைகளை சேர்க்குறான். அதை அந்த பள்ளி வளருது. ஆனால் இந்த அரசு பள்ளியில் நாங்கள் சாதாரண ஏழை எளிய வீட்டு பிள்ளைங்க எல்லாம் குப்பம் சுப்பம் யார் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் நாங்கள் சேர்க்கணும், எல்லாம் இது பண்ணணும். ஆனால் எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. அதனால் வந்து வருகை குறைய ஆரம்பிக்குது. எல்லாம் அதை பார்த்துட்டு போகிறாங்க, ஆங்கில வழின்னு அது சொல்லிட்டு போகிறாங்க. ஆக நீங்கள் இங்கே அந்த வசதியெல்லாம் செய்து கொடுத்தா இந்த பள்ளியை மூடாமல் இருக்கலாம். ஆக இப்போ மூடுதல்னு சொல்லும்பொழுது நாங்கள் மூடலைன்னு அறிக்கை கொடுக்குது. அரசு என்ன செய்கிறாங்க தெரியுமா, ஒரு பள்ளியை மூடனா பக்கத்து பள்ளியில் சேர்த்துடுறாங்க. அதை சேர்த்துட்டு மெர்ஜி பண்ணிடுறாங்க. மெர்ஜின்னு சொன்னாலே இந்த ஒரு பள்ளி குறைஞ்சி போகுது இல்லைங்களா. ஆக அந்த மெர்ஜின்னு சொல்கிற அந்த வார்த்தையின் மூலமாக பள்ளிகளை நாங்கள் மூடுதல் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. பள்ளியை மூடிகிட்டு இருக்கிறாங்க. வருங்காலத்தில் எல்லாத்தையுமே தனியார் துறையில் கொடுத்துருவாங்க போல் இருக்குது, கல்வியும் கொடுத்துருவாங்க போல் இருக்குது. ஆகவே அதையெல்லாம் இல்லாமல் பண்ணணும். இந்த அம்மா அதையெல்லாம் செய்தால் தான் கல்வி. அதே நேரத்தில் ஆசிரியர் பணி நியமனம் ஊழலோ ஊழல், அதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபரோ அல்லது வந்து பணி நியமனமோ செய்யணும்னு சொன்னால் அதுக்காக ஒரு ரேட்டே போட்டு விட்டுட்டாங்க. பார்த்தீங்கன்னா பத்திரிகையிலலாம் நீங்கள் வந்திருக்க படிச்சிருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம். ஒரு ஒன்று ஒன்றியத்துக்குள்ளே மாறுதல்னா 100,000, ஒன்றியத்தை விட்டு ஒன்றியம்னா 2,00,000, மாவட்டம் விட்டு மாவட்டம்னா 3,00,000, அதுவே திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தால் 4,00,000, கன்னியாகுமரி மாவட்டமாக இருந்தால் 6,00,000. ஆக இது வந்து ரேட்டு போட்டு பத்திரிக்கையிலேயே விளம்பரமாயிட்டு அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நீங்கள் பார்க்க போனால் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் செயலாளராக இருக்கிறவங்களே, கல்வித்துறையினுடைய செயலாளராக இருக்கிறவங்களே, இந்த லஞ்சம் பெற்ற 10 அதிகாரிகள் பெரிய பட்டியலில் வந்து போட்டாங்கள்ல, அதில் இடம் பெற்றிருக்கிறாங்க. ஆக அது மாதிரி கல்வியே இன்றைக்கி வந்து கல்வித்துறை கையூட்டுத்துறையாக மாறிவிட்டது எல்லா விஷயத்துக்கும். எதிர்காலம் இந்த மாதிரி இருக்கிறதுனால, ஏற்கனவே தலைவர் அந்த ஊழல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த பணி நியமனம், இந்த இதுக்கெல்லாம் கலந்தாய்வு மாறுதல், கலந்தாய்வு நியமனம் அப்படின்னு கொண்டு வந்து, அதுவும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இருக்கிறவங்கள தான் எடுக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க. 800,000 பேருக்கு இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மக்கள் நலப்பணியாளர்களுக்கு 30,000 பேருக்கு வேலை இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ஆசிரியர்கள் 800,000 பேருக்கு அப்படி வாயால் சொல்லாமல், அந்த வேலை பதிவு செய்து வச்சிருக்கிற அந்த ஆசிரியர்கள் வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத நிலைமையை உருவாக்கி இந்த டெட்டு தேர்தலெல்லாம் கொண்டு வந்து நடத்தி, அது மட்டும் இல்லாமல் பணம் காசு கொடுத்தா தான் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து எல்லா தலைவர்களும் அறிக்கையெல்லாம் விட்டுட்டாங்க. யார் மேலேயும் இங்கே அவதூறு போடல அப்படின்னா உண்மையாக நடக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. அதனால் கல்வித்துறையே கையூட்டுத்துறையாக இருந்தால், இதை நாங்கள் ஆசிரியர் அப்போ என்ன பண்ணுவான், ஆசிரியர் வந்து பணம் கொடுத்து தான் பணிக்கு வரணும்னு சொன்னால் அவன் போய் பள்ளிக்கூடத்தில் பாடமாக சொல்லி கொடுப்பான். நல்ல யோஜனை பண்ணுங்கள். வந்து அப்போ அவரை ஆசிரியரையே விலைக்கு வாங்குகிறான் அந்த வேலை. அப்புறம் மாணவர்களை வந்து இப்படி தான் பழைய காலத்தில் இருந்த நிலைமையில் இப்போ ஏதாவது புதுசு புதுசாக தலைவர் செஞ்சார், அது மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கிறாங்களா இந்த அம்மா வந்து ஒன்றுமே செய்ததில்லை. இந்த கடைசி நேரத்தில் இப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க. நேற்று என்ன தெரியுமா, தொழிற்சங்கத்துக்காரங்களுக்கெல்லாம் 20% போனஸ்ன்னு, போன வருஷம் வரையில 8.33 தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, தேர்தல் வருது இல்லையா அதனால 20%. இப்போ நாங்கள் கூட எதிர்பார்க்குறோம் என்னென்னு கேட்டால், மத்திய அரசில் 3,500 தான் குறைந்தபட்ச போனஸ் வச்சுருந்தான், உச்சபட்ச போனஸ் வச்சுருந்தான். இன்றைக்கி 7,000 மாற்றிருக்கிறான், அதை டபுள் மடங்கு ஆக்கியிருக்கு. இன்றைக்கி 2-3 நாளைக்கு முந்தி மாற்றிருக்கிறாங்க. அதுபோல் எங்களுக்கு போனஸ் என்ன சொல்ல கொடுக்குறாங்கன்னா 2,500 மேக்ஸிமம். அந்த அது வந்து சி பிரிவு டி பிரிவு ஊழியர்களுக்கு மட்டும், ஏ பிரிவு பிபி பிரிவுகளுக்கு 1,000 தான் போனஸ். இப்போ மத்திய அரசு உயர்த்திருக்க, அதுபோல் எங்களுக்கு உயர்த்தி கொடுக்கணுமா இல்லையா, அதை உயர்த்தி கொடுக்கணும். இவங்க இப்போது வரணும், செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தீபாவளி நேரம், தீபாவளி இல்லை இந்த நேரம், தீபாவளிக்காக கொடுத்தது போல் தேர்தலுக்காக கொடுக்கறது.
அதனால் தேர்தலுக்காக கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதாவது இவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறேன். மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நிகழ்ந்தே ஆகணும். அப்படி தான், அப்படி ஒன்று விஷயம் நடந்தாதான் ஆசிரியர்களோட பணி வந்து அறப்பணியாக இருக்கும், அவர்களுக்கான மறுவாழ்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு உங்களுடைய கோரிக்கை முன் வச்சுருக்கீங்க. பொதுவாகவே இந்த ஜாக்டோ அமைப்போட உயர்நிலை குழு உறுப்பினராகவும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையிலையும் இன்றைக்கி கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை கலைஞர் அவர்கள் கையாண்ட விதத்தையும் இன்றைக்கி அதோட தரம் எந்த நிலைக்கு போயிட்டுருக்கு, இந்த 4.5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் ஆசிரியர் பணி அப்படின்றவங்க அவங்க எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க, எந்த அளவுக்கு வீதியில் இறங்கி போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க, இந்த நிலை மாறணும்னா என்னெல்லாம் செய்யணும் இப்படின்னு பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.